ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோனியா கரி ஹவுஸ். நான் முரளிதரன் கணேசன். இன்னைக்கு பாபாஸ் அண்ட் யூ எங்கள் இன்ஸ்டா சப்போர்ட்டில் நான் இன்னைக்கு யார் ஒரு அருமையான சூப்பரான மீன் குழம்பு செய்ய போகிறேன். இன்றைக்கு நான் இக்கன் பாத்தின் மீன் எடுத்து நல்ல ருசியான நல்ல அருமையான மீன் குழம்பு எப்படி செய்வதென்று அனைவரும் வாங்க பார்க்கலாம். இந்த இக்கன் பாத்தின் மீன் குழம்பு செய்வதற்கு அனைத்தையும் தேவையான பொருட்கள்லாம் வாங்க பார்க்கலாம். முதலில் மீன் நல்லா கழுவிட்டு ஒரு தேவையான அளவு உப்பு போடுங்கள். அது போட்ட பிறகு பாபாஸ் மஞ்சத்தூள் ஒரு மேசக்கரண்டி போடுங்கள். அதன் பிறகு பாபாஸ் மிளகாய்த்தூள் ஒரு மேசக்கரண்டி போடுங்கள். புளிஞ்சி வச்ச லெமன் சாறு ஒரு 5 மேசக்கரண்டி உள்ள ஊற்றுங்கள். இந்த லெமன் சாறு ஏன் போடுறோன்னா அது மீனோட சேர்த்து வாரையை போக வைக்கிறது. எல்லா பொருட்களும் போட்ட பிறகு மீன் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்குங்கள். மீண்டும் ஒரு மண் பானையில் எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு ஒரு மேசக்கரண்டி கடுகு தாளிப்பு போடுங்கள். அது போட்ட பிறகு ஒரு மேசக்கரண்டி வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுங்கள். அது போட்ட பிறகு தடியில் ஊற வச்ச ஒரு 5 காஞ்ச மிளகாயை நல்லா பிச்சு போடுங்கள். கூடையும் சேர்த்து ஒரு கொத்து கருப்புள்ளையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய வெங்காயம் சிறிதாக நறுக்கிட்டு உள்ள போடுங்கள். கூடையும் சேர்த்து சிறிதாக நறுக்கி ஒரு 1/4 இன்ச் இஞ்சியும் ஒரு 6 பல்ல பூண்டும் உள்ள போடுங்கள். எல்லாவற்றையும் நன்றாக வதக்கிக் கொள்ளுங்கள். நல்லா வதங்கிய பிறகு பாபாஸ் பஞ்சத்தூள் ஒரு மேசக்கரண்டி போடுங்கள். அது போட்ட பிறகு அரைத்து வைத்த மிளகாய் சாந்தி ஒரு 2 மேசக்கரண்டி போடுங்கள். புதியம் சேர்த்து பாபாஸ் மிளகாய்த்தூள் ஒரு 2 மேசக்கரண்டி போடுங்கள். சிறிதளவு தண்ணியை உள்ள ஊற்றுங்கள். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில கலந்து விடுங்கள். ஒரு நெருக்கி வச்ச தக்காளி பழமும் உள்ள சேர்த்துக்கொள்ளுங்கள். கூடியும் புளிஞ்சி வச்ச லெமன் சாரை உள்ள ஊற்றுங்கள். கடைசியாக பாபாஸ் ஃபிஷ் கறி பவுடர் ஒரு 5 கரண்டி உள்ள சேர்த்துக்கொள்ளுங்கள். அது போட்ட பிறகு ஒரு பாதி பான அளவு தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்கள். எல்லாத்தையும் நல்லா கலக்க பிறகு ஒரு இம்சை பல சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி விழுவுத்துங்கள். அது போட்ட பிறகு தேவையான அளவு ஊசி மிளகாவே உள்ள சேர்த்துக்கொள்ளுங்கள். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்கள். நல்லா கொதி வந்த பிறகு மீன் எடுத்து உள்ள போடுங்கள். எல்லா மீனையும் போட்ட பிறகு நெருக்கி வச்ச கத்திரிக்காயும் வெண்டிக்காயும் உள்ள சேர்த்துக்கொள்ளுங்கள். எல்லாம் போட்ட பிறகு எல்லாத்துக்கும் நல்லா கிண்டி விடுங்கள்.
மீன் குழம்பு நல்லா புளிப்பாக சுவையாக வேண்டுமென்றால் சிறிதளவு இமிச்சப்பழத்தையும் புளிஞ்சி ஊற்றுங்கள். கடைசியாக ஒரு பாதி வெங்காயத்தை சிறிதாக நறுக்கிட்டு மேலே தூவி விடுங்கள். இப்போ நல்லா சூப்பரான அருமையான இக்கன் பாத்தின் மீன் குழம்பு ரெடியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்க்கலாம். மறக்காமல் நமக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.